தமிழ்நாட்டு மக்களை இந்த வடக்கத்திய அரசியல் வந்து ஏமாத்த முடியாது. ஒருத்தர் வராரு குஜராத்திலிருந்து இந்தியாவையே தலைகீழா மாத்த போறாரு, ஒளிரும் இந்தியா அப்படின்னு எல்லாம் விளம்பரம் பண்ணாங்க. இந்தியா ஒளிரல, ஒரே ஒரு நாள் ராத்திரி லைட் அடிச்சு அடிச்சு ஆஃப் பண்ணாங்க. வட மாநிலத்திலிருந்து இங்க வேலைக்கு வந்தவங்கெல்லாம் பசி பட்டினியா போய்கிட்டு இருந்தாங்க அவங்க ஊருக்கு. பல பேர் பாதி வழியில செத்து போயிட்டாங்க. இதுதான் மோடி ஆட்சியினுடைய சாதனை. கொரோனாவை எதிர்த்து ஊர்வலம் போன அறிவாளிகளுடைய கட்சி தான் வந்து பிஜேபி. கோ கோ கொரோனா, கோ கோ கொரோனா. நம்ம எல்லாம் கோ பேக் மோடி, கோ பேக் மோடிங்கிறோம்ல, அது மாதிரி அவங்க கோ பேக் கொரோனா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான், மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த மேடையில வந்து உண்மையிலேயே நீங்க நம்ம என்ன சொல்றோம், நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, அரசியலுக்கு நாம் எப்படி ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மேடை தான் ஒரு சிறந்த காட்சி, ஒரு சின்ன மாடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பெருசாக வீடு கட்டுறதுனாலும் சின்னதாக பேப்பரில் படம் போட்டு நம்ம காமிக்கிறாங்க, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இங்கே படி இருக்குது, இங்கே கதவு இருக்குது, இங்கே ஜன்னல் இருக்குது, இப்படி தான் உங்கள் வீடு இருக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மேடையில் ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, ஒரு பெண் சிறப்பு பேச்சாளராக பேசுகிறாங்க. அதைவிட இந்த மேடையில் 3-4 பெண்கள் இந்த உள்ளாட்சி துறையினுடைய பொறுப்பாளர்களாக, பிரதிநிதிகளாக இங்கே இருக்காங்க. அது மாதிரி இந்த மேடையில் இந்த இந்த போடியம்னு இதுக்கு பேர், இந்த சாய்வு மேசை மாதிரி, இது வந்து கொஞ்சம் உயரம் அதிகம். ஏன் இது உயரம்னு சொன்னால், பொதுவாக ஆண்கள் மட்டும்தான் பேசுவாங்கன்னு நினச்சி செய்கிறது. ஆண்கள்லேயும் 6 அடி இருக்கவங்க மட்டும்தான் பேசணும். அண்ணா இருந்தால் கூட இந்த மேடைக்கு பத்தாது, ஏன்னா அண்ணா நின்னார்னா கூட இது கொஞ்சம் 8 தான் பேசணும். அந்த 6 அடியில் இருக்கவங்கள மட்டுமே மனசில் வச்சு அவங்க இதுக்கு மேலே 1 அடி இருந்தால் தான் கூட்டத்துக்கு தெரியும். அப்படி தான் இதெல்லாம் செய்யப்படும். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மேலே இருக்கும் பாருங்கள், அதை பிடிச்சி தொங்குறதுக்குள்ளே நம்ம சீனாவுக்கு போய் ஜிம்னாஸ்டிக்ஸே படிச்சுட்டு வந்துடலாம். அப்படி தான் இருக்கும் தொங்குறது, ஏன்னா அது வந்து பொதுவாக ஆண்களை மனசில் வச்சு செய்கிறது. ரயிலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெட்டின்னு ஒன்று இருக்கும், என்னங்கம்மா பெண்கள் பெட்டின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்கும்னா, பிளாட்ஃபாரத்தை விட்டு அடுத்த ஊரில் நிற்கும். அங்கேருந்து நம்ம இறங்க முடியாது, குதிக்க தான் முடியும். குதிக்கிறது சரள கல்லில் தான் குதிப்போம், ரயில் தண்டவாளத்தில் தான் குதிப்போம். அந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி இறங்கணுன்னாலும் கொஞ்சம் ஹை ஜம்ப் எல்லாம் பழகிட்டு தான் ஏறணும். அதில் வேறு நமக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான், கண்டக்டர் வந்து நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி விசில் அடிப்பார், டிரைவர் வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி வண்டி எடுப்பார். இதெல்லாம் எப்படி நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கணும். இதை ஆனால் இதோடு தான் நம்ம பயணம் பண்ணுறோம், இதோடு தான் வேலைக்கு போகிறோம், இதோட தான் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மேடையில் இந்த மாதிரி ஒரு உயரமாக ஒரு மைக்கை வச்சுட்டா அதை எட்டி பேசணும் அப்படின்னா நம்ம எம்எல்ஏ அவர்களும் சரி எனக்கும் சரி கொஞ்சம் பத்தாது. அப்போது பேசுறதுக்கு மண்டையில் செய்தி இருக்குது, என்ன சொல்லணும், பேச்சு திறமை இருக்கான்னா வாய் இருக்கு பேசும், மூளையில் இருக்கு சிந்தனை, வாயில் இருக்கு பேச்சு. ஆனால் இது ரெண்டும் மைக்கில் எட்டுனா தானே கேட்கும். அப்போ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த கொஞ்சம் அந்த ஹைட்டு அந்த உயரத்தை தூக்குறதுக்கு ஒரு சின்ன மனப்பலகை வேணும். இந்த மனப்பலகையை போட்டால் அந்த எது இலக்கோ அதை நம்ம எட்ட முடியும் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். திறமை இருக்குது ஒரு இடத்துல, வாய்ப்பு இன்னொரு இடத்துல இருக்குது, ஆனால் நம்மளை அங்கே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் கிடையாது.
பரம்பரை பரம்பரையா படிச்சவங்க இருக்காங்க, அல்லது பண வசதியோட இருக்காங்க, காசை கொடுத்தாவது பாஸ் பண்ண வைக்க முடியும், ஜாதியிலையும் ஒடுக்கப்பட்டு வசதியும் இல்லாம தட்டுமுட்டி அரசு பள்ளி அரசு பள்ளியில படிச்சு மேலே போறவங்களுக்கு இந்த மார்க் வாங்க முடியாதுன்னா பரவாயில்ல, அந்த மார்க் வாங்காட்டி அதுக்கு அடுத்த கட்டத்தில் இவ்வளோ வாங்கு அப்படின்னு சொல்கிறது தான் இட ஒதுக்கீடு. இப்படியெல்லாம் செஞ்சு இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கியது தான் நம்ம திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கத்தோட இந்த 50 ஆண்டுகால ஆட்சியில் தான் நாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். இது ஒரு பக்கம். இப்போ தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரியாக இருக்கோம், இந்தியாவிலேயே மற்றவங்கெல்லாம் இங்கே வேலைக்கு வராங்க, இங்கே வேலைக்கு வராங்க. ஏன் அந்த கூலிக்கு அங்கே வேலை கிடைக்கல, அதனால் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களை இந்த வடக்கத்திய அரசியல் வந்து ஏமாற்ற முடியாது. 2014 ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ மோடி அவர்களை பற்றி பக்கம் பக்கமாக விளம்பரம், குஜராத் மாடல், ஒருத்தர் வராரு குஜராத்திலிருந்து இந்தியாவையே தலைகீழாக மாற்ற போகிறாரு, பணமே இருக்காது, எல்லாம் டிஜிட்டல் இந்தியா, ஒளிரும் இந்தியா அப்படின்னு எல்லாம் விளம்பரம் பண்ணாங்க. அப்போ கூட பல மாநில மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நம்பலை, ஏன்னா இந்த மோடி மஸ்தான் வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு 2014 தெளிவாக இருந்த மக்கள் தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள். 5 ஆண்டில் ஒன்றும் நடக்கலை, சாதனை வரல, வளர்ச்சி இல்லை, இந்தியா ஒளிரல, ஒரே ஒரு நாள் ராத்திரி லைட் அடிச்சு அடிச்சு ஆஃப் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? எப்போ கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தா எல்லாம் மருந்து கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா, வட மாநிலத்திலிருந்து இங்கே வேலைக்கு வந்தவங்கள்லாம் பசி பட்டினியாக போய்கிட்டு இருந்தாங்க அவங்க ஊருக்கு. பல பேர் பாதி வழியில் செத்து போயிட்டாங்க. இதுதான் மோடி ஆட்சியினுடைய சாதனை. அப்போ கொரோனாவை தடுக்கிறதுக்கு பிரதமர் மோடி என்ன சொன்னார்னா, முதல்ல கை தட்டுங்க திடீர்னு, அப்புறம் தட்டு தட்டில் அடிங்க, சவுண்டு பண்ணுங்க நாங்கள், அது ஒன்று. ரெண்டாவது விளக்கேற்றுங்க. அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் லைட்டை ஆஃப் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செல்ஃபோனை காட்டுங்க. இதுக்கும் மேலே பிஜேபி அறிவாளிகள் வடநாட்டில் ஊர்வலம் போனாங்க. யாரை எதிர்த்துனா கொரோனாவை எதிர்த்து, கொரோனாவை எதிர்த்து ஊர்வலம் போன அறிவாளிகளுடைய கட்சி தான் வந்து பிஜேபி. சரி, ஊர்வலம் போனாங்களே, என்ன முழக்கம் போட்டாங்கன்னா, கோ கோ கொரோனா, கோ கோ கொரோனா. நம்மெல்லாம் கோ பேக் மோடி, கோ பேக் மோடிங்கிறோம்ல, அது மாதிரி அவங்க கோ பேக் கொரோனா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இது ஒரு 5 ஆண்டில். அப்புறம் 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாது. ஒரு நாள் பகலில் ஆஃபீஸ்க்கு போனவங்க, வேலைக்கு போனவங்க, கடைக்கு போனவங்க எல்லாம் வீடு வந்து சேருவாங்களான்னு தெரியல, ஏன் கையில் வச்சிருக்கிற காசு செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. எதுக்காக அந்த காசு செல்லாதுன்னு அறிவிச்சிங்க அப்படின்னு கேட்டால், கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம். கருப்பு பணம் எப்படி இருக்கும், 1000 ரூபா தாளாக இருக்கும், 500 ரூபா தாளாக இருக்கும், அதெல்லாம் இப்போ பேங்க்குக்கு வருதுன்னாங்க. 1000 ரூபா இருந்தால் கட்டுக்கட்டாக ஒழிச்சு வைப்பாங்களாம். அப்போ 1000 ரூபாயை ஒழிச்சு வச்சுட்டு அதை கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, 2000 ரூபா நோட்டு கொடுத்தாங்க. ஏன்னா 1000 ரூபாயை விட அது ரொம்ப சின்னது பார்த்திங்களா, 2000 ரூபா. ஆனால் சகோதரிகளே, நண்பர்களே, இப்போ யாராவது 2000 ரூபா நோட்டை பார்க்குறீங்களா? எங்கேயா யாராவது பார்த்துருக்கீங்களா? கிடைக்குதா எங்கேயாவது? எங்கே போச்சு? இப்போ அது கருப்பு பணமாக பத்திரமா அங்கங்கே இருக்குது. எங்கே இருக்குது? எல்லாம் பிஜேபிக்கு வேண்டிய உங்கள் வீட்டில் இருக்குது.
இப்படிதான் அவங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு மக்களை தெருவில் நிறுத்தினாங்க. பேங்க் வாசலில் ஒரு 500 ரூபா சில்லற வேணுங்க, காசு வேணும், நாளைக்கு பால் வாங்க முடியல, காய் வாங்க முடியல அப்படின்னு தெருவில் நின்று மக்கள் செத்தாங்க. இதை ஒரு 5 ஆண்டு பார்த்துட்டோம். தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம, பூணூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒன்னா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பா வராத, நீ இப்படி பேசிட்டு இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.